Hello guys, welcome back to mixture videos. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா கிராமத்து ஸ்டைல்ல மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படினு பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ மட்டன், கசகசா, சீரகம், சோம்பு, 10 மிளகு, 1 இஞ்சி துண்டு, தக்காளி, பச்சை மிளகாய், 1 கைப்பிடி மல்லி, ஒரு முழு பூண்டு எடுத்து உரிச்சு வச்சிருக்கோம், கொஞ்சம் பொட்டுக்கடலை, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கறி மசாலா பட்டை இலையோடு சேர்த்து பட்டை எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். தாளிக்கிறதுக்கு தனியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகாய். மட்டனை நல்லா அலசி எடுத்து வச்சாச்சு. இப்போ மட்டனில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போது மிளகு, கசகசா, சோம்பு, சீரகம், மல்லி, பட்டை இலை இது எல்லாத்தையும் எண்ணெயே இல்லாமல் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பாத்திரம் நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போது எடுத்து வச்சு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். மல்லி, சோம்பு, சீரகம், கசகசா, மிளகு, பட்டை இலை எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போது இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போது இஞ்சியும் வெள்ளைப்பூடும் எடுத்து வச்சுருக்கோம். இதை இப்போ லைட்டாக எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா காஞ்சி வரட்டும். நல்லா காஞ்சிருச்சு. போய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் லைட்டாக. எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போது இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்க விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா காஞ்சி வரட்டும். பாத்திரம் நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போது வெங்காயம் சேர்த்துடலாம். அடுத்து தக்காளி, அடுத்து நிலக்கடலை பருப்பு, அடுத்து பொட்டுக்கடலை. இப்போ நாளையும் சேர்த்து நல்லா வதங்க விட்டு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது வதக்கி வச்ச எல்லாத்தையுமே தனித்தனியாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது மூணையும் நல்லா மிக்சியில் தனித்தனியாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. அது கூட மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் தேவையான அளவு குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கோம். இப்போது குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் எடுத்து வச்சுப்போம். பாத்திரம் நல்லா காஞ்சி வரட்டும். இப்போது பாத்திரம் நல்லா காஞ்சி வந்துருச்சு. போய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சி வரட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு. அதில் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு பட்டை இலை, நாங்கள் வாசத்துக்காக அது சேர்த்துருக்கோம். கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போ பச்சை மிளகாய், அது கூட கொஞ்சம் வெங்காயம். நல்லா வதங்க விட்டுக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதங்க விட்டுக்கலாம். அது கூட ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா வதங்க விடலாம். இப்போ எல்லாம் வதக்கி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டு இப்போ இஞ்சி பூண்டு அதை போட்டு இப்போ வதக்குறோம். அடுத்து இந்த எல்லாம் மல்லி சீரகம் சோம்பெல்லாம் வதக்கியா வறுத்து வச்சுருந்ததை பொடி முணுக்கி நல்லா நைஸாக பொடி முணுக்கி வச்சுருக்கோம். அதையும் போட்டு கிளற போகிறோம். அடுத்து தக்காளி வெங்காயம் பொட்டுக்கடலை நெடக்கடலையெல்லாம் வதக்கி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து கிளற போகிறோம். உங்களுக்கு உரப்புக்கு தகுந்த வரமிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் நான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதை சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இல்லை அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சு ஏன்னா நான் எண்ணெய் ரொம்ப சேர்த்துக்கலை, எல்லாத்துலேயுமே எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துருக்கிறதுனால இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலை, கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா எண்ணெய் தான் ரொம்ப சேர்க்கக்கூடாது. இப்போ அவிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கறி மட்டனை, அதை போட்டு இப்போ கிளற போகிறோம். நல்லா நல்லா கிளறிக்கணும். பாருங்கள் கிளறையிலே அழகாக நல்லா இருக்குல்ல பார்க்கவே, கிளறையிலே சாப்பிடணும் போல் தோணும்ல. ஒரு 2 நிமிஷம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். சரியாச்சு பாருங்கள், நல்லா எவ்வளோ வாசமாக கமகமும் சூப்பராக இருக்குது. ஏன்னா பொடி எல்லாம் பச்சையாகவே நம்ம வறுத்துட்டு நம்ம முணுக்கி போட்டோம் இல்லையா, அது நல்லாயிருக்கும், ரொம்ப வாசமாக சூப்பராக இருக்கும். அதை நீங்களும் வச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ வந்து கறி அவிச்சு வச்ச தண்ணியை எடுத்துக்கிட்டோம். தண்ணியை எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை தூக்கி இப்போ ஊற்ற போகிறேன். இப்போ ஏன்னா கறியிலே உப்பு போட்டிருக்கோம் ஏற்கனவே கொஞ்சம், அதனால் இப்போ கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்க வேண்டியது. பார்த்துக்கணும். இப்போ கிண்டி மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு குழம்பு கரெக்டாக வச்சாச்சு. ஏன்னா தண்ணி அவிச்சு வச்ச தண்ணியவே ஊற்றினாலே கரெக்டாக வந்துடும். வேணால் உங்களுக்கு கூட மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்க்க நல்லாயிருக்கு. மூடி வச்சுருவோம், பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கம்மா குழம்பு ரெடி ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள் நல்லா கறியெல்லாம் நல்லா சூப்பராக ஆயிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு சூப்பராக. ரொம்ப அதே ஏற்கனவே நம்ம குக்கரில் வச்சுருக்கோமே, அதனால் நல்லா வெந்துடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. நீ இறக்க வேண்டியதே, நீ அவ்வளோதான். குழம்பு ரெடியாகி சூப்பராக சர்வ் பண்ணியாச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.